வருமான வரி நிரந்தர கணக்கு எண் வைத்திருப்போர் அந்த எண்ணை ஆதார் எண்ணுடன் இணைப்பதற்கான அவகாசம் இம்மாதம் இறுதியுடன் நிறைவடைகிறது. இந்த இரண்டு எண்களையும் இணைப்பதற்காக காலக்கெடு கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 30ஆம் தேதியாக நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் கொரோனா தொற்று பரவல் காரணமாக படிப்படியாக நீட்டிக்கப்பட்டு வந்தது. அதன்படி தற்போது இந்த எண்ணை இணைப்பதற்கான அவகாசம் இம்மாதம் 31ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. அதன் பிறகு இந்த அவகாசம் நீட்டிக்கப்பட மாட்டாது என்றும் இணைக்காதவர்களின் பான் அட்டை ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் செயலிழப்பு செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் வருமான வரி சட்டத்தின் கீழ் 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கிகளில் 50,000 ரூபாய்க்கு மேல் பண பரிவர்த்தனை மேற்கொள்ள பான் அட்டை கட்டாயம் என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த இணைப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அஇஅதிமுக கூட்டணி தொகுதி பங்கீட்டில் தமிழ் மாநில காங்கிரசுக்கு அதிருப்தி ஏதும் இல்லை என்று தமாக தலைவர் ஜி கே வாசன் கூறியுள்ளார். அவர் அளித்துள்ள பேட்டி ஒன்றில் கட்சிகளின் அடித்தளத்தை பலப்படுத்தி வளர்ச்சி பாதையில் கொண்டு சென்ற பிறகு கூட்டணிகளில் அதிக தொகுதிகளை பெற முடியும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டு மக்கள் பிஜேபி மற்றும் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையை ஏற்றுக் கொண்டிருப்பதை சுட்டிக்காட்டிய ஜி கே வாசன் பிஜேபியை ஆதரிப்பதால் தமாகவின் பாரம்பரியத்திற்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலியில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்ட இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பாளையங்கோட்டையில் உள்ள காது கேளாதோர் பள்ளியில் தொடங்கிய இந்த பேரணியை மாவட்ட உதவி ஆட்சியர் அலர்மேல் மங்கை தொடங்கி வைத்தார். பாளையங்கோட்டை பேருந்து நிலையம், ஹைகிரவுண்ட், அன்புநகர் புதிய பேருந்து நிலையம் வழியாக இந்த பேரணி மீண்டும் பள்ளியை வந்தடைந்தது. விருதுநகர் மாவட்டத்தில் கூட்டுறவுத்துறை மூலம் நியாய விலை கடைகளில் வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மாவட்ட தேர்தல் அலுவலர் கண்ணன் தலைமையில் நடைபெற்றது. மாவட்ட வேளாண் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி நடத்தப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை உறுதி செய்யும் எந்திரத்தில் வாக்காளர்கள் மாதிரி வாக்குப்பதிவு செய்து பார்த்தனர். வாக்களிப்பதன் அவசியம் குறித்த துண்டு பிரசுரங்களும் விநியோகிக்கப்பட்டன. தமிழக காவல்துறை சிறப்பு டிஜிபி மீதான பாலியல் அத்துமீறல் வழக்கு விசாரணை 8 வாரத்திற்குள் முடிக்கப்படும் என்று சிபிசிஐடி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது இந்த வழக்கில் அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்ததற்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் பாராட்டு தெரிவித்தார். மேலும் விசாரணையை முடிக்க எவ்வளவு நாட்கள் ஆகும் என்றும் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த சிபிசிஐடி வழக்கறிஞர் இதுவரை 87 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டு உள்ளதாகவும் சிறப்பு டிஜிபியின் செல்போன் கைப்பற்றப்பட்டு ஆய்வுக்கு அனுப்பப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். இந்த ஆய்வறிக்கை கிடைத்ததும் 8 வாரத்திற்குள் விசாரணையை முடித்து அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி வழக்கு விசாரணையை ஏப்ரல் 30ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். நாகை மாவட்டம் கோடியக்கரை அருகே தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். வேளாங்கண்ணியை அடுத்த சிறுதூர் பகுதியிலிருந்து நாட்டு படகில் மீன்பிடிக்க சென்ற 6 மீனவர்கள் நேற்று நள்ளிரவு சிறுதூருக்கு கிழக்கே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்கொள்ளையர்கள் 15 பேர் தமிழக மீனவர்களின் படகை சுற்றி வளைத்து கம்பிகளால் தாக்கி கீழே தள்ளியதுடன் அவர்கள் பிடித்து வைத்திருந்த மீன்களையும் பறித்து சென்று விட்டனர். இதில் கடலில் விழுந்து தத்தளித்த தமிழக மீனவர்கள் பின்னர் மீண்டும் படகில் ஏறி இன்று காலை கரை திரும்பினர். கடற்கொள்ளையர்களின் தாக்குதலில் பலத்த காயமடைந்த மீனவர்கள் அனைவரும் நாகை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.